உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை நீங்கள் அனைவரும் ரைட்டர் 1 மற்றும் 2 அடிப்படை பகுதியை கற்றுக்கொண்டீர்கள். இன்று ஓபன் ஆஃபீஸின் ஒரு புதிய பகுதி பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இப்போது நீங்கள் இம்ப்ரெஸ் பிரசன்டேஷன் என்பதை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ரைட்டரில் நீங்கள் கற்றுக்கொண்டது போலவே இம்ப்ரெஸ் பிரசன்டேஷனை பயன்படுத்தப் போகிறீர்கள். இம்ப்ரெஸ் பிரசன்டேஷன் என்பது ஓபன் ஆஃபீஸின் ஒரு முக்கியமான பகுதியாகும். இம்ப்ரெஸை கற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இம்ப்ரெஸின் உதவியினால் நீங்கள் உங்கள் ஸ்கூல் ப்ரொஜெக்ட்ஸ், உங்கள் அலுவலக வேலை ஆகியவற்றை திறமையான முறையில் பிரசன்ட் பண்ண முடியும். இம்ப்ரெஸ் பிரசன்டேஷனை நாம் கற்றுக்கொள்ள தொடங்குவோம். இப்போது நீங்கள் அனைவரும் தொடர்ந்து உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். இப்போது நாம் இன்றைய வகுப்பை தொடங்குவோம். இம்ப்ரெஸ் பவர்பாயிண்டை பற்றி கீழ்கண்டவற்றை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இம்ப்ரெஸ் என்றால் என்ன? இம்ப்ரெஸை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? ஒரு இம்ப்ரெஸ் ஃபைலை நாம் எப்படி ஓபன் செய்கிறோம்? இம்ப்ரெஸ் ஃபைலில் நாம் எப்படி வேலை செய்கிறோம்? ஸ்லைட்ஸ் என்பவை என்ன? ஒரு ஸ்லைட் பேன் என்பது என்ன? ஸ்லைட் லேஅவுட் என்று நாம் எதனை குறிப்பிடுகிறோம்? டிராவிங் பார் என்பது என்ன? லைன் மற்றும் ஃபில்லிங் டூல்ஸ் பார்ஸ் என்பவை என்ன? ஒரு லைனை நீங்கள் எப்படி வரைவீர்கள்? அதற்குள் ஃபார்மேட்டிங்கின் உதவியினால் எப்படி டிசைனை மாற்றுவீர்கள்? இம்ப்ரெஸ் ஃபைலில் டெக்ஸ்டை உங்களால் எப்படி எழுத முடியும்? ஸ்லைட் லேஅவுட், ஸ்லைட் டிசைன் போன்ற அதன் ஹோம் பேஜை பற்றியும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இம்ப்ரெஸ் பிரசன்டேஷன் என்றால் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? இம்ப்ரெஸ் என்பது உங்கள் டாக்குமெண்ட்ஸை ஸ்லைட்ஸாக காட்டுவதற்கு உதவக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ஆகும். உங்கள் டாக்குமெண்ட்ஸில் விதவிதமான டிசைன்களை செய்து அதனுள் கிராஃபிக்ஸ் பண்ணி யூசர்களுக்கு காட்டலாம். ஓபன் ஆஃபீஸில் நாம் ஏன் இம்ப்ரெஸ் பவர்பாயிண்டை பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஓபன் ஆஃபீஸின் இம்ப்ரெஸ் என்பது எம்எஸ் ஆஃபீஸின் பவர்பாயிண்டை போன்றதாகும். உங்கள் ப்ராஜெக்டை சிறந்த முறையில் காட்ட உதவும். சவுண்ட், கிராஃபிக்ஸ், அனிமேஷன் போன்ற மல்டிமீடியா டூல்ஸ் இம்ப்ரெஸில் உள்ளன. இவற்றை பிரசன்டேஷன் செய்ய அலுவலகங்களில் பயன்படுத்தலாம். இப்போது நாம் ஓபன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸை எப்படி ஓபன் செய்வது என்று கற்றுக்கொள்வோம். நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 அல்லது விண்டோஸ் 10 பயன்படுத்தி கொண்டிருந்தால் இம்ப்ரெஸ் ஃபைலை ஓபன் செய்யும் முறை ஒவ்வொன்றுக்கும்
தனித்தனியானதாகும். இருப்பினும் விண்டோஸ் எக்ஸ்பி மற்றும் விண்டோஸ் செவனுக்கு எம்ப்ரஸ் ஃபைலை ஓபன் செய்யும் முறை ஒரே மாதிரியானதாகும். ஒருவேளை நீங்கள் விண்டோஸ் 8 அல்லது விண்டோஸ் 10 ஐ பயன்படுத்தி கொண்டிருந்தால் அதற்கு வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். விண்டோஸ் எக்ஸ்பி மற்றும் விண்டோஸ் 7 எம்ப்ரஸ் ஃபைலை ஓபன் செய்வது எப்படி என்று இப்போது கற்றுக்கொள்வோம். ரைட்டர் ஃபைலை நாம் ஓபன் செய்தது போலவே எம்ப்ரஸ் பவர்பாயிண்ட் ஃபைலை நம்மால் ஓபன் செய்ய முடியும். எம்ப்ரஸ் ஃபைலை நாம் எத்தனை வழிகளில் ஓபன் செய்ய முடியும் என்று உங்களால் கூற முடியுமா? The Impress ஃபைலை நாம் 3 வழிகளில் ஓபன் செய்ய முடியும். ஸ்டெப்வைஸ் டெஸ்க்டாப்பில் உள்ள ஷார்ட்கட் ஐகான்ஸை பயன்படுத்தி, ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி, அதை போலவே இம்ப்ரெஸ் பவர்பாயிண்டையும் கூட நாம் 3 வழிகளில் ஓபன் செய்ய முடியும். இப்போது நாம் வீடியோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஃபைலை ஸ்டெப்வைஸ் மெத்தடின் மூலம் ஓபன் செய்வதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு இம்ப்ரெஸ் ஃபைலை எவ்வாறு ஸ்டெப்வைஸ் முறையில் ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் லெஃப்ட் கிளிக் செய்யவும். பிறகு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஓபன் ஆஃபீஸ் 4.1.1 என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பிறகு ஓபன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் எம்டி பிரசன்டேஷன் என்ற ஆப்ஷனில் ஏற்கனவே செலக்ட் ஆகியிருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நாம் கிரியேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு இம்ப்ரெஸ் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். உங்களுக்கு காட்டப்படும் படம் இம்ப்ரெஸின் படமாகும். இந்த படத்தின் உதவி கொண்டு நாம் இம்ப்ரெஸை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வோம். டைட்டில் பார் என்பது என்ன என்று உங்களால் கூற முடியுமா? சேவ் ஃபைலின் பெயரையும் அப்ளிகேஷனின் பெயரையும் டைட்டில் பார் காட்டுகிறது. ஸ்டாண்டர்ட் டூல் பார் என்றால் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்டாண்டர்ட் டூல் பாரின் உதவியால் நீங்கள் உங்கள் வேலையை மிக விரைவாகவும் எளிதாகவும் செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் எல்லா மெனுஸின் சில ஆப்ஷன்ஸை ஸ்டாண்டர்ட் டூல் பார் பெற்றிருக்கும். அவற்றை ஷார்ட்கட்ஸாக பயன்படுத்த முடியும். இப்போது உங்கள் எதிரில் உள்ள படத்தை பாருங்கள். இது லைன் அண்ட் ஃபில்லிங் டூல்பார் ஆகும். லைன் அண்ட் ஃபில்லிங்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? லைன் அண்ட் ஃபில்லிங் டூல்பாரை பயன்படுத்தி எந்த கிளிப் ஆர்ட் அல்லது பிக்சரின் லைனையும் உள்ளே உள்ள கலரையும் நீங்கள் ஃபார்மேட் பண்ண முடியும். உங்களுக்கு காட்டப்படும் படத்தை பாருங்கள். இது
ஸ்லைட் பேன் அல்லது ஸ்லைட் பார் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் தற்போது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் ஸ்லைட்ஸை ஸ்லைட் பார் காட்டுகிறது. இப்போது நாம் வீடியோவை பார்த்து ஸ்லைட் பாரை காட்டுவதற்கோ மறைப்பதற்கோ என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். மேலும் ஸ்லைட் பாரின் பாக்ஸ் சைஸை கூட்டுவதற்கோ அல்லது குறைப்பதற்கோ என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்லைட் பேன் மற்றும் ஸ்லைட் பாரை எவ்வாறு ஷோ மற்றும் ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி ஸ்லைட் பாரில் உள்ள இந்த பகுதியானது ஸ்லைட் பேன் என்று குறிக்கப்படுகிறது. நாம் இந்த ஸ்லைட் பாரில் வலது பக்கத்தில் பார்த்தால் இங்கு சில டாட்ஸ்கள் காணப்படும். அதில் நாம் நம் மவுஸை பயன்படுத்தி ஒரு கிளிக் செய்தால் ஸ்லைட் பேனானது ஹைட் ஆகிவிடும். மேலும் அதனை மறுபடியும் ஷோ செய்வதற்கு இடது பக்கத்தில் உள்ள டாட்ஸ் லைனை ஒரு முறை கிளிக் செய்தால் ஸ்லைட் பேனானது ஷோவாகிவிடும். மேலும் நாம் ஸ்லைட் பாரை எவ்வாறு இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் செய்வது என்பதை பார்ப்போம். நம் மவுஸை பயன்படுத்தி வலது பக்கத்தில் உள்ள ஸ்லைட் பாரில் நமது மவுஸின் லெஃப்ட் பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டு வலதுபுறம் நோக்கி நகர்த்தினால் ஸ்லைட் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். அதேபோன்று இடதுபுறத்தை நோக்கி நகர்த்தினால் ஸ்லைட் பாரானது டிக்ரீஸ் ஆகும். உங்களுக்கு முன்னுள்ள படத்தை பாருங்கள். இது ஸ்லைட் லேஅவுட் அல்லது ஸ்லைட் டிசைன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஸ்லைட்டின் டைப்பையோ ஸ்லைட்டின் ஸ்டைலையோ மாற்றுவதற்கு பயன்படுகிறது. இந்த வீடியோவின் உதவி கொண்டு பல்வேறுபட்ட டிசைன்ஸை பற்றி கற்றுக்கொள்வோம். ஒரு குறிப்பிட்ட லேஅவுட்டை எப்போது பயன்படுத்துவது என்பதையும் கூட தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்லைட் லேஅவுட்ஸை எவ்வாறு ஹைட் மற்றும் ஷோ செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஸ்லைட் லேஅவுட்ஸில் உள்ள இடது பக்கத்தில் டாட்ஸ்கள் காணப்படும். அதில் ஒரு கிளிக் செய்தால் லேஅவுட்ஸ் ஆனது ஹைட் ஆகிவிடும். மேலும் மறுபடியும் வலது பக்கத்தில் சில டாட்ஸ்கள் காணப்படும். அதில் ஒரு முறை கிளிக் செய்தால் ஸ்லைட் லேஅவுட்ஸ் ஆனது நமக்கு தெரியும். மேலும் டாட்ஸ் காணப்படும் லைனில் நமது மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே வலதுபுறம் நோக்கி நகர்த்தினால் நமது ஸ்லைட் லேஅவுட்ஸ் ஆனது டிகிரிஸ் ஆகும். அதனை மறுபடியும் இடதுபுறத்தை நோக்கி நகர்த்தினால் ஸ்லைட் லேஅவுட்ஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். இப்போது கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லைட் லேஅவுட்ஸில் பல லேஅவுட்ஸ்கள் இருக்கின்றன. அதன் பயன்களை பற்றி இப்போது நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம். முதலில் இருப்பவை பிளாங்க் ஸ்லைட் ஆகும். இதனை கிளிக் செய்தால் நமக்கு ஸ்லைட் ஆனது பிளாங்காக தெரியும். இதனை நம் தேவைக்கு ஏற்ப நாம் டெக்ஸ்ட்களை டைப் செய்யவோ பிக்சர்களை இன்சர்ட் செய்யவோ பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த ஸ்லைட் ஆனது டைட்டில் ஸ்லைட் ஆகும். இதனை நாம் கிளிக் செய்தால் ஸ்லைட் ஆனது டைட்டில் ஸ்லைட்டாக தெரியும். இதில் இரண்டு பாக்ஸ்கள் இருக்கும். முதலில் இருப்பவை டைட்டில்
பாக்ஸ் ஆகும். அடுத்து இருப்பவை டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆகும். முதல் பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்ப டைட்டலை நாம் டைப் செய்யலாம். அடுத்த பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்ப டெக்ஸ்டுகளை நாம் டைப் செய்யலாம். அடுத்த ஸ்லைடானது டைட்டில் கண்டென்ட் ஆகும். இதனை கிளிக் செய்தால் ஒரு டைட்டில் பாக்ஸும் ஒரு கண்டென்ட்ஸ் பாக்ஸும் நமக்கு ஸ்லைட்டில் தெரியும். அதேபோன்று நம் தேவைக்கு ஏற்ப டைட்டிலை டைட்டிலுக்காக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். கண்டென்ட் பாக்ஸில் டெக்ஸ்டை டைப் செய்து கொள்ளலாம். அதோடும் கூட இதில் 4 பாக்ஸ்கள் இருக்கும். இதில் இன்சர்ட் டேபிள், இன்சர்ட் சார்ட், இன்சர்ட் பிக்சர், இன்சர்ட் மூவி என்ற 4 ஆப்ஷன்ஸ்களை நாம் இதில் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த ஸ்லைட்டானது டைட்டில் அண்ட் 2 கண்டென்ட்ஸ் ஆகும். இதில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்டானது டைட்டில் பாக்ஸ் மற்றும் 2 கண்டென்ட்ஸ் பாக்ஸ்கள் தெரியும். இதில் முதலில் பார்த்தவை போலவே இங்கு டேபிள் மற்றும் சார்ட் மற்றும் பிக்சர் மற்றும் மூவி என்ற 4 ஆப்ஷன்ஸ்களை இந்த 2 கண்டென்ட்டில் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த ஸ்லைட்டானது டைட்டில் ஒன்லி என்ற ஸ்லைட் ஆகும். இதனை கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்டில் டைட்டில் பாக்ஸ் மற்றும் தோன்றும். இதில் நம் தேவைக்கு ஏற்ப டைட்டிலை நாம் டைப் செய்து கொள்ளலாம். அடுத்த ஸ்லைட்டானது சென்டர்ட் டெக்ஸ்ட் ஆகும். இதனை கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்டானது ஒரே பாக்ஸாக தெரியும். இதில் நம் தேவைக்கு ஏற்ப டெக்ஸ்டுகளை டைப் செய்து கொள்ளலாம். அடுத்த ஸ்லைட் ஆனது டைட்டில் 2 கண்டென்ட் அண்ட் கண்டென்ட் என்ற ஸ்லைட் ஆகும். இதனை கிளிக் செய்தால் நமக்கு ஒரு டைட்டில் பாக்ஸும் மற்றும் இடதுபுறத்தில் 2 சிறிய கண்டென்ட்ஸ் பாக்ஸும் மற்றும் வலதுபுறத்தில் ஒரு பெரிய கண்டென்ட்ஸ் பாக்ஸும் தெரியும். இதில் நம் தேவைக்கு ஏற்ப டேபிளையோ அல்லது சார்ட் அல்லது பிக்சர் அல்லது மூவி போன்ற ஆப்ஷன்ஸ்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த ஸ்லைட் ஆனது டைட்டில் கண்டென்ட் அண்டு 2 கண்டென்ட் ஆகும். இதில் கிளிக் செய்தால் நமக்கு ஸ்லைட் ஆனது ஒரு டைட்டில் பாக்ஸ் ஆகவும் இடதுபுறத்தில் ஒரு பெரிய கண்டென்ட் ஆகவும் மற்றும் வலதுபுறத்தில் 2 சிறிய கண்டென்ட்ஸ்கள் தெரியும். அடுத்த ஸ்லைட் ஆனது டைட்டில் 2 கண்டென்ட் ஓவர் கண்டென்ட் என்ற ஸ்லைட் ஆகும். இதில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு டைட்டில் பாக்ஸும் மற்றும் 2 சிறிய கண்டென்ட்ஸ் பாக்ஸும் மற்றும் அதன் கீழ்பகுதியில் பெரிய கண்டென்ட் ஆகவும் தெரியும். நம் தேவைக்கு ஏற்ப டேபிள்ஸ், சார்ட், பிக்சர், மூவிஸ் போன்ற ஆப்ஷன்ஸ்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த ஸ்லைட் ஆனது டைட்டில் கண்டென்ட் ஓவர் கண்டென்ட் என்ற ஸ்லைட் ஆகும். இதில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு டைட்டில் பாக்ஸும் மற்றும் 2 கண்டென்ட்ஸ் பாக்ஸும் தெரியும். இதிலும் நம் தேவைக்கு ஏற்ப டேபிள், சார்ட், பிக்சர், மூவிஸ் போன்ற ஆப்ஷன்ஸ்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த ஸ்லைட் ஆனது டைட்டில் 4 கண்டென்ட்ஸ் ஆகும். இந்த ஸ்லைட்டில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட் ஆனது ஒரு டைட்டில் பாக்ஸ் மற்றும் 4 கண்டென்ட்ஸ் பாக்ஸ்களை கொண்டிருக்கும். அடுத்த ஸ்லைட் ஆனது டைட்டில் 6 கண்டென்ட் ஆகும். இதில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்டில் ஒரு டைட்டில் பாக்ஸ் மற்றும் 6 கண்டென்ட் பாக்ஸ்கள் தெரியும். இதிலும் நாம் ஏற்கனவே பயன்படுத்தியது போல டேபிள், சார்ட், பிக்சர், மூவிஸ் போன்ற ஆப்ஷன்ஸ்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது காட்டப்படும் படங்களை பாருங்கள். பிரசன்டேஷன் ஃபைலின் சில வியூஸ் உங்களுக்கு காட்டப்படுகின்றன.
இம்ப்ரெஸில் நார்மல், அவுட்லைன், நோட்ஸ், ஹாண்ட் அவுட் அண்டு ஸ்லைட் சார்டர் போன்ற ஐந்து வகைகளாக இந்த வியூஸ் இருக்க முடியும். இந்த வியூஸின் உதவி கொண்டு நீங்கள் உங்கள் பிரசன்டேஷன் ஃபைலை பார்க்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸின் பயன்பாட்டால் என்ன நிகழ்கிறது என்பதை வீடியோவில் பார்ப்போம். இப்போது ஸ்லைட் லேஅவுட்டை எப்படி காட்டுவது அல்லது மறைப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். ஸ்லைட் லேஅவுட்டின் பாக்ஸின் சைஸை எப்படி அதிகரிப்பது அல்லது குறைப்பது என்பதை கூட நாம் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்லைட் வியூவின் ஆப்ஷன்ஸ்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை நார்மல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட் ஆனது நார்மலாக தெரியும். மேலும் அதற்கு பக்கத்தில் உள்ள அவுட்லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட் ஆனது இரண்டு ஸ்லைட்களாக நமது லெஃப்ட் சைடில் தெரிவதை பார்க்கலாம். மேலும் அடுத்த ஆப்ஷன் ஆனது நோட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட் ஆனது ஒரு ஷீட்டில் இரண்டு பாக்ஸ்களாக தெரிவதை பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் ஆனது ஹேண்ட் அவுட் ஆப்ஷன் ஆகும். இதில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட் ஆனது ஹேண்ட் அவுட் ஸ்லைட்டாக நமக்கு தெரியும். அடுத்த ஆப்ஷன் ஆனது ஸ்லைட் சார்ட்டர் என்ற ஆப்ஷன் ஆகும். இதில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட் ஆனது இரண்டு ஸ்லைட்களாக தெரியும். டிராவிங் டூல்பாரை ஏன் நாம் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? டிராவிங் டூல்பாரின் உதவி கொண்டு நீங்கள் சர்க்கிள், ஓவல், ரெக்டாங்கல், ஸ்டார் போன்றவற்றின் டிராவிங்களை உங்களால் உருவாக்க முடியும். ஸ்டேட்டஸ் பார் என்றால் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? இம்ப்ரெஸில் உள்ள ஸ்லைட்ஸை பற்றி ஸ்டேட்டஸ் பார் கூறுகிறது. உதாரணமாக உங்கள் பிரசன்டேஷனில் எத்தனை ஸ்லைட்ஸ் உள்ளன என்றும் எந்த ஸ்லைட்டின் நீங்கள் ஒர்க் பண்ணுகிறீர்கள் என்றும் காட்டும். நீங்கள் ஜூம் பாக்ஸையும் கூட பயன்படுத்தி கொள்ள முடியும். ரைட்டர் ஃபைலில் பேஜஸ் இருப்பது போல இம்ப்ரெஸ் ஃபைலில் பேஜஸ் இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இம்ப்ரெஸில் எந்த ஸ்லைட்டையும் பிளாங்க் ஸ்லைட்டாக மாற்றுவது எப்படி என்றும் அதில் எப்படி செய்வது என்றும் நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். இம்ப்ரெஸை பிளாங்க் ஸ்லைட்டிலோ அல்லது வேறு எந்த ஸ்லைட்டிலோ பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது எங்கே கர்சர் பிளிங்க் ஆகி கொண்டிருக்கிறதோ அங்கே டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்தி உங்களால் டைப் செய்ய முடியும். இந்த வீடியோவின் உதவியால் எந்த ஒரு ஸ்லைட்டையும் பிளாங்க் ஸ்லைட்டாக மாற்றுவது எப்படி என்றும் அதில் டைப் செய்வது எப்படி என்றும் நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். டெக்ஸ்ட் டூலை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? டெக்ஸ்ட் டூலின் உதவியால் எந்த ஒரு ஸ்லைட்டிலும் பாக்ஸுக்குள் உங்களால் டைப் செய்ய முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் பெயரை டெக்ஸ்ட் டூலின் உதவியால் டைப் செய்யுங்கள். இதை செய்வதில்
உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு பிளாங்க் ஸ்லைட்டை எவ்வாறு மாற்றுவது என்பதையும் மற்றும் அதில் சில டெக்ஸ்டை எவ்வாறு டைப் செய்வது என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். இப்போது நமது வீடியோவில் பார்ப்பதை போல் நமக்கு ஒரு டைட்டில் பாக்ஸும் மற்றும் அதோடும் கூட ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் இதில் நமக்கு தெரிகிறது. இதில் டைட்டில் பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்ப டெக்ஸ்டை நாம் டைப் செய்யலாம். மேலும் வலது பக்கத்தில் உள்ள டெக்ஸ்ட் டூல்பாரானது நாம் டைப் செய்த டெக்ஸ்டை போல்டாகவோ மற்றும் அண்டர்லைன் செய்யவோ மற்றும் கலரை சேஞ்ச் செய்யவோ பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது நாம் ஸ்லைட் லேஅவுட்ஸில் முதல் ஸ்லைட் ஆனது பிளாங்க் ஸ்லைட் ஆகும். இதில் ஒரு முறை கிளிக் செய்தால் நமது ஸ்லைட் ஆனது பிளாங்க் ஸ்லைட்டாக தெரியும். இதில் நாம் டைப் செய்வதற்கு கீ பக்கத்தில் உள்ள டிராவிங் டூல்பாரில் டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு பிளாங்க் ஸ்லைட்டில் ஒரு பாக்ஸ் வரையவும். அதில் வரைந்தவுடன் அங்கு கிளிக் செய்து மை நேம் இஸ் ரோஹித் என்று டைப் செய்யவும். பிறகு மறுபடியும் டிராவிங் பாரில் உள்ள டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு கீ பக்கத்தில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து அங்கு மறுபடியும் மை நேம் இஸ் ரோஹித் என்று டைப் செய்யவும். பிறகு நாம் ஏற்கனவே டைப் செய்த டெக்ஸ்டில் கடைசி லைனில் கிளிக் செய்யவும். பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமது பாயிண்டரானது அடுத்த லைனுக்கு வந்துவிடும். அங்கு நம் கீபோர்டை பயன்படுத்தி ஐ ஆம் 8 இயர்ஸ் ஓல்டு என்று டைப் செய்யவும். பிறகு இரண்டாவதாக நாம் டைப் செய்த பெயரில் கடைசி லைனில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் நமது பாயிண்டரானது அடுத்த லைனுக்கு வந்துவிடும். அங்கு ஐ ஆம் 8 இயர் ஓல்டு என்று டைப் செய்யவும். இப்போது ஒரு நியூ ஸ்லைட்டை எவ்வாறு கொண்டு வருவது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். ஒரு நியூ ஸ்லைட்டை கொண்டு வருவதற்கு மவுஸ் அல்லது டச் பேடின் உதவியால் பாயிண்டரை நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் ஸ்லைட்டுக்குள் கொண்டு வந்து மவுஸ் அல்லது டச் பேடின் ரைட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பாக்ஸ் ஒன்று ஓபன் ஆகும். அங்கே நியூ ஸ்லைட்டின் ஆப்ஷனை செலக்ட் செய்ய வேண்டும். ஒரு நியூ ஸ்லைட் ஆனது ஓபன் ஆகும். உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையை பயன்படுத்தி இந்த ஸ்லைட்டை நீங்கள் பிளாங்க் ஸ்லைட்டாக மாற்ற முடியும். இப்போது தொடர்ந்து உங்களை பற்றியும் உங்கள் பள்ளியை பற்றியும் இரண்டாவது ஸ்லைட்டில் டைப் செய்யுங்கள். நம்முடைய இன்றைய வகுப்பை இங்கே நிறைவு செய்வோம். ஆகவே தொடர்ந்து உங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள். ஒருவேளை ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் அனைவரும் இம்ப்ரெஸ்ஸை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். இம்ப்ரெஸ் பவர்பாயிண்ட் என்றால் என்ன என்றும் அதனை ஏன் நாம் பயன்படுத்துகிறோம் என்றும் நீங்கள்
கற்றுக்கொண்டீர்கள். லைன் மற்றும் ஃபில்லிங் டூல்பார் என்றால் என்ன என்றும், ஸ்லைட் பேன் என்றால் என்ன என்றும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஸ்லைட் லேஅவுட் மற்றும் லேஅவுட் பார் என்றால் என்ன, இறுதியில் டெக்ஸ்ட் டூலை எப்படி பயன்படுத்துவது என்றும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை